Okay students, so நம்ம 7 futures of .NET framework already 2 video clips ல பார்த்திருக்கோம். So இப்போ last 3 futures பத்தி பார்க்கலாமா? 8th one is namespaces. Namespace அப்படினா, it is a collection of different classes. .NET applications can be developed using the classes in the system namespace. அதாவது நீங்க ஜாவாலலாம் packagesலாம் படிச்சிருப்பீங்க இல்லையாமா? So அது மாதிரி different classes नोड़ी या collections था नम्म वंदु namespace अपड़ीन सोल्वों so नमक्क maximum नम्म .NET applications यलात्तुकुमे system namespace अपड़ीन रदिल इरुक्क कूड़ी या classes utilize पनिक्कों okay so इदु वंदु namespaces अड़ुत्त 9th future common type system अदादु इप्प नम्म नरय languages use पनुम्बोदु ओरु-ओरु language ओरु-ओरु माद्रियान data types use पनु for example इप्प निंग VB ल वंदु पार्थिंगना string नमक्क ओरु data type इरुक्कों But C ல string கடையாது நம்ம character அரையதான் use பண்ணுமும். So அந்த மாதிரி ஒரு-ஒரு languages ஒரு-ஒரு மாதிரி இருக்கும் பொழுது common platformல வந்து நம்ம use பண்ணும் பொழுது அந்த .NET common thing வந்து நம்லால manage பண்ணம் முடியாம் போகும். So அதனால இந்த CTS என்ன பண்ணும் அப்படினா It gives the set of object types that can be used in different .NET languages in common. காமனா இந்த மாதிரியான டேட்டா டைப்ப மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபை பண்றது காமன் டைப் சிஸ்டம்ல கொடுத்திருப்பாங்க ஓகே பிகாஸ் ஒவ்வொன்னும் ஒரு ஒரு மாதிரியான டேட்டா டைப்பை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சது அப்படினாக்க தென் இட் will be a tedious process அதனால and then the last one is the ADO.NET அதாவது ஆக்டிவ் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி .NET frameworkல நார்மல் அப்ளிகேஷன்ஸ் பில் பண்ணலாம் web applications build பண்ணலாம் database applications build பண்ணலாம் normal application நீங்க எது வேணா இந்த front end-ல நீங்க வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் c sharp or vb.net எது வேணா so web applications பொறுத்து வரைக்கும் நம்ம asp.net-ல பண்ணலாம்னு பார்த்தோம் database applications பொறுத்து வரைக்கும் இந்த ado.net அதாவது active data objects யூஸ் பண்ணி you can create the database objects so இதுல வந்து நீங்க olg db அல்லது SQL databases இந்த மாதிரி back end யூஸ் பண்ணி உங்களுடைய front endயும் back endயும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா so this is about the futures of the .NET framework I will just ஒரு recap ஒன்னு கொடுக்கறேன் summarize பண்ணிக்கலாம் நம்ம பார்த்த எல்லா 10 futuresயும் ஒரு ஷார்ட்டா சொல்றேன் உங்களுக்கு so 10 futures இருக்கு .NET frameworkல first one is multi language multiple languages இது support பண்ணுது hardware independent irrespective of the hardware and the operating system ஒரு பைட் கோட் MSIL கன்வெர்ட் ஆகிறதால உங்களுடைய ப்ரோக்ராம எந்த ஹார்ட்வேர்ல எந்த OSல வேணாலும் ஆபரேட் பண்ணலாம் அப்ளிகேஷன்ஸ் ஆர் போர்ட்டபிள் irrespective of the hardware architecture என்ன மாதிரியான ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர் இருந்தாலும் இந்த இன்டிபெண்டன்ட் பைனரி கோட் அதாவது போர்ட்டபிள் எக்ஸிகியூட்டபிள்ஸ்ன்ற கான்செப்ட் வழியா நம்மால போர்ட்டபிலிட்டி அச்சீவ் பண்ண முடியும் and then fourth one is CLS இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது .NET platformல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா லாங்குவேஜஸும் அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் அவுட் பண்ணனும் நெக்ஸ்ட் ஒன் இஸ் CLR திஸ் இஸ் தி ஸ்பெஷல் எக்ஸிகியூஷன் இன்ஜின் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது பத்தி நம்ம டீடைல்டா நெக்ஸ்ட் டாபிக் ஆர்கிடெக்சர்ல நம்ம வந்து பாப்போம் அண்ட் தென் 6th ஒன் இஸ் யூனிஃபைட் புரோகிராமிங் கிளாसेस இது வந்து ப்ரீ டிஃபைன்ட் கிளாஸ் லைப்ரரிஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு யூனிஃபைட் புரோகிராமிங் கிளாसेसல கொடுத்திருக்காங்க 7th one is ASP.NET இது web applications create பண்றதுக்காக பயன்படுது அடுத்து 8th one namespaces collection of different classes in the .NET applications so system namespace பயன்படுத்தி நம்ம வந்து .NET applications எல்லாமே create பண்ணலாம் அடுத்து CTS அப்படிங்கிறது common object type வந்து நமக்கு கொடுக்கறாங்க because different different languages இருக்கறதால இது ஒரு common object type and ADO.NET வந்து database application create பண்றதுக்காக யூஸ் ஆகும் okay so that's all with the futures of the .NET framework இது வந்து one of the important question mark maximum of the question papersல நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியான ஒரு question கூட okay watch the video and if you have any doubts in the futures of .NET framework எனக்கு வந்து நீங்க whatsapp பண்ணுங்க okay thank you ma'am